இந்த ராமச்சந்திரனுடைய மறைவுக்கு பின்னால் இந்த கட்சியை ஏதாவது ஒரு தொண்டன் தலைமையேற்று நடத்துவான் என்று சொன்னால் அன்றைக்குத்தான் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த இருவரும் இந்த இயக்கத்தை நடத்துகின்ற பொழுது எம்ஜிஆருடைய ஆன்மா சாந்தி அடையும் என்று நான் நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது எம்ஜிஆரும் கண்ணீர் வடிக்கிறார், அம்மா அவர்களும் கண்ணீர் வடிக்கிறார்கள். இந்த இயக்கம் எதையோ நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது என்னால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. ரெண்டாவது, இந்த இயக்கம் பிளவுபடுவது ஒட்டுமொத்த தமிழகத்திலே இருந்து பிளவுபடுவதாக நான் கருதவில்லை. என்னுடைய அனுபவத்திற்கு நான் கருதுகிறேன், இந்த இயக்கம் பிளவுபட்டால் ஜாதியின் அடிப்படையிலே தான் பிளவுபடப் போகிறதோ என்று வருத்தப்படுகிறேன். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் இந்த இயக்கத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் நல்லதல்ல என்பதை நான் உங்கள் இடத்திலே தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இரண்டு தலைமையேற்று கொள்வதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள் இருவர்களும். நான் அவர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் இரட்டை தலைமை வேண்டும் என்று எந்த தொண்டன் கேட்டார்? நீங்களே முடிவு செய்தீர்கள், நீங்களே தேர்வெடுக்கப்பட்டீர்கள், அதற்கு பிறகு கடந்த டிசம்பரிலே ஒன்றை சொன்னீர்கள், இவர்கள் இந்த இருவருடைய தேர்வை பொதுக்குழுவே ரத்து செய்ய முடியாது என்று ஒரு தீர்மானத்தை நீங்களே இயற்றினீர்கள், நீங்களே அதற்கு அப்ரூவல் வாங்கி கொடுத்தீர்கள், தலைமைக் கழகத்தில் இருந்து தேர்தல் ஆணையம் சென்று அங்கேயும் அப்ரூவல் பெற்று இங்கே வந்தது, இந்த ரெட்டை தலைமையிலே ஏன் இந்த குழப்பம், இது வருவதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த நிலையிலே இன்றைக்கு இருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டது. அப்படி இருக்கின்ற பொழுது அதைவிட ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் பொதுக்குழு கூட்டப்பட்டது. இந்த பொதுக்குழுவிலே நீதிமன்றம் வழிகாட்டி இருக்கிறது, உயர்நீதிமன்றம் 23 தீர்மானங்களை நிறைவேற்றுங்கள், மற்றவை ஒன்றும் நிறைவேற்றக்கூடாது என்று. இந்த 23 தீர்மானங்களை படித்து காண்பித்தீர்களா, அல்லது பொதுக்குழு உறுப்பினர் கையிலே யாருக்காவது கொடுத்தீர்களா? எடுத்த உடனே சிவி சண்முகம் அவர்கள் இந்த 23 தீர்மானங்களையும் பொதுக்குழு நிராகரித்து விட்டது என்றவர் சொல்லுகிறார். அதை வழிமொழித்து முழுதாக சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த அதிகாரத்தை இவர்களுக்கு யார் கொடுத்தது? கூட்டம் தொடங்குவதற்கு முன்னாலே, தீர்மானம் என்னவென்று தெரியாததற்கு முன்னாலே இப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால் இதை எந்த வகையிலே நாம் ஏற்றுக்கொள்ள இயலும்? தீர்மானத்தை படியுங்கள், ஏற்புடைய தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லுங்கள், அல்லது எந்த தீர்மானம் நிராகரிக்கப்படுகிறது என்று அந்த தீர்மானத்தை நிராகரித்து விடுங்கள். இதை கூட்டியிருந்தால் இன்றைக்கு நீதிமன்றத்திலே நம்முடைய சிண்டு மாட்டிக்கொண்டிருக்காது. நான் ஒன்றை கேட்கிறேன், இந்த இரண்டு தலைவர்களையும் கேட்கிறேன், இவர்கள் தானே சொன்னார்கள் சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்தார்கள், அவர்களை உடனே நீக்கி அவர்கள் சிறைக்கு அனுப்பிவிட்டார்கள், இனி பொதுச் செயலாளரே அதிமுகவுக்கு கூடாது என்று சொன்னீர்கள். நானும் ஏற்றுக்கொண்டேன். ஏனென்று சொன்னால் கருணாநிதி காலத்திலே அண்ணா அவர்கள் திமுகவை ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த இயக்கத்திற்கு தலைவர் கிடையாது, தந்தை பெரியாரை தவிர, அவர் வருகின்ற வரை இந்த சேர் நாற்காலி காலியாக இருக்கும் என்று சொன்னார். அவர் இருந்தவரை முடிந்தது. அதற்கு பிறகு கருணாநிதி முதலமைச்சராட உடனே ஆரம்பித்தார், நான் தலைவர் சேரில் உட்காரன்னு பண்ணிங்க, அதே காத்து தான் இன்றைக்கு இங்கே அடிக்குது. நீங்கள் என்ன சொன்னீங்க, பொதுச்சாலையாளர் அமர்ந்திரமானது, இது அம்மா அமர்ந்த இடத்திலே யாரும் அமரமாட்டார்கள், அமரக்கூடாது, எனவே நாங்கள் வழிகாட்டு குழிகளை வைத்துக் கொள்கிறோம், நாங்கள் ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டுகிறோம் என்று சொன்னீர்களே, அப்புறம் இப்போ என்ன பொதுச் செயலாளர் வேண்டி இருக்கிறது? ஆக அந்த பொதுச் செயலாளர் ஆசனம் இன்றைக்கு புனிதம் பட்டுவிட்டது. ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே சொல்லதை திரும்ப திரும்ப மாற்றி பேசுகிறீர்களே, அது நியாயமா என்பதை தொண்டர்களுடைய மனதிற்கு எண்ணத்திற்கு நான் விட்டு விடுகிறேன். இந்த முடிவை நீங்களே எடுங்கள்.